ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நவம்பர் 1st கிராம சபை கூட்டம் உள்ளாட்சிகள் தினத்தன்று நடைபெறாது, அதை ஒத்தி வைத்திருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் நம்ம பார்க்கிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் கிளப் என்பது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும்ங்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் பா பொன்னையா, இந்திய ஆட்சி பணியாளர் அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. பெருநர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அனைத்து மாவட்டங்கள், சென்னை நீங்களாக. என்ன சப்ஜெக்ட்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் 1/11/2024 உள்ளாட்சி தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல், ஒத்திவைப்பு, விவரம் திருத்தல் தொடர்பாக. பார்வை 3 குறிப்பிட்ட அரசனப்படி கிராம சபை கூட்டம் ஜனவரி 26 குடியரசு தினம், அப்புறம் மார்ச் 22 உலக தண்ணி தினம், மே 1 தொழில்நல தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம் மற்றும் நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் ஆகிய 6 நாட்களில் நடத்தப்பட வேண்டும். பார்வை 4 காணும் இயக்க கடிதத்தின்படி உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு 1/11/2024 அன்று நடத்தப்பட வேண்டிய கிராம சபை கூட்டம் தொடர்பாக 4 கூட்ட பொருட்கள் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் 1/11/2024 நாளன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டமானது நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுகிறது. மேலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டிய நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற விவரம் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. நகல் வந்து அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறைக்கும், மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சென்னை அவங்களுக்கும், கூடுதல் ஆட்சிய திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அனைத்து மாவட்டங்களுக்கும், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அனைத்து மாவட்டங்கள், இவங்க எல்லாருக்குமே நகல் போட்டு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. ஸோ நவம்பர் 1st கிராம சபை கூட்டம் நடக்காது. ஆனால் உங்கள் கிராமங்களில் நீங்கள் கிராம சபை கூட்டம் நடத்தணும்னா 7 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் திட்டமிட்டுட்டு அதை அரசு, அதாவது ஊராட்சியிலையும் ஆய்வாளர் அவங்களுக்கு ஒரு முன்ன இந்தந்த பொருட்கள் குறித்து நாங்கள் விவாதிக்கப்போறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் நோட்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஊராட்சியில் முன்னறிப்பு ப்ராப்பராக கொடுத்து கிராம சபை கூட்டம் நடத்தலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடியே அதை அறிவித்து நடத்தணும். ஷார்ட் பீரியடில் அறிவித்து நடத்தக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.